ஆனா நில்லுங்க வாங்க அடன சும்மா அதாவது சினிமா படம் மாதிரி தான் காசு முன்னாடி அவங்கதான் டேபிள் தள்ளி போகுது டேபிள் தள்ளாதீங்க ஆரம்பிக்கலாமா தள்ளாதீங்க இன்று சபாநாயகரிடம் முதலமைச்சர் முன்னிலையில் மற்றும் தோழமை கட்சிகளுடைய தலைவர்கள் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டது சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றது ஒரு பெருமை தருகின்ற ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் வெற்றி என்பது மதச்சார்பற்ற கூட்டணிகளுடைய ஆதரவாக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். முக்கியமாக முதலமைச்சர் அவர்களுடைய 18 மாத 20 மாத கால ஆட்சியின் சாதனைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் இதை நாம் நினைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அவர்கள் மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் அதேபோல் காங்கிரஸ் கட்சி தோழர்களும் அதேபோல் கூட்டணி கட்சியிலே இருக்கின்ற அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களும் தோழர்களும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த வெற்றியை தேடி தந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நான் நடந்து கொள்வேன். என்னை பொறுத்தவரையில் ஈரோடு தொகுதி மக்களுடைய குறைகளை போக்குவதற்கு நான் முதலிடம் தருவேன் என்பதையும் இங்கே கூறிக்கொள்கின்றேன். சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இதிலே இருக்கின்றார். அவர்தான் 17 எம்எல்ஏக்களுக்கும் அவர் தான் ரெப்ரஸண்டேட்டிவ். அதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கின்ற கே எஸ் அழகிரி அவர்கள் கலந்து கொண்டார்கள், கோபல்லா கலந்து கொண்டார், மற்றும் கட்சியிலே எந்த பதவியும் இல்லாத தூய தொண்டர்களும் நிறைய கலந்து கொண்டார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் எங்கள் கட்சியிலிருந்து எல்லோரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். யார் கொரோனா, எந்த கொரோனா சொல்றீங்க? ஓ, விஜயேந்திரனி. ஆமா, அவங்களுக்கு தனியாக ஒரு அழைப்பிதழ் அனுப்பி இருக்க வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன். கண்டிப்பாக அந்த அம்மையாரை நேரில் சந்தித்து அதற்கான வருத்தத்தையும் தெரிவித்து அடுத்த முறை ஒரு வேளையில் மீண்டும் பதவியேற்கின்ற சந்தர்ப்பம் வந்தால் முதன்மையாக அந்த அம்மையாரை தனியாக சென்று கூப்பிடுவேன். சட்டமன்றத்துக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்புக்கு ஏற்கனவே செல்வ பெருந்தகை இருக்கின்றார். வயதில் இது சிறியவராக இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் மதச்சார்பற்ற தன்மைகளில் ஜாதி மதங்களை ஒழிக்க வேண்டும் என்ற நிலையிலே ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அவருடைய செயல்பாடு என்பது இந்த 18-20 மாதங்களாக நல்லபடியாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் அவரே தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அவர் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லும் போது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ், வெரி ஆப்வியஸ். வணக்கம்மா. Thank you.
ட்ராலியே போறாங்க.